Hi friends, welcome to Healthy Lifestyle Channel. In this video, we will talk about intermittent fasting. We will talk about நம்முடைய மூதாதையர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்களுடைய அனுபவ அறிவு மூலமா அவங்களுடைய வாழ்ந்த அனுபவத்தை நமக்கு வழிகாட்டியாக கொடுத்த ஒரு விஷயம்தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஆனா நம்ம வந்து எப்படி பல விஷயங்கள்ல அவங்களுடைய அனுபவத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறோமோ அதுபோல இந்த உணவு விஷயத்திலும் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றத நம்ம எடுத்துக்காம இருக்கிறோம். அதனால தான் பல வியாதிகளுக்கு இன்னைக்கு நாம ஆளாகி இருக்கிறோம். வாங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன, அது எப்படி இருக்கணும், அது இருக்கும்போது கால அளவு என்ன, என்ன சாப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கலாம். முதல் முறையா நம்முடைய சேனலுக்கு வந்தீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்றது நம்ம இப்ப கேட்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழி வழியாக வழங்கி வந்த ஒரு அனுபவ முறை தான் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ட்ரோலேயே சொன்னேன். அது என்ன அனுபவ அறிவு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ன்றது நம்முடைய தாத்தா பாட்டி அவங்க காலத்துலலாம் எப்படி சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 10 மணிக்கு நல்ல ஒரு நிறைவான ஒரு சாப்பாடு, என்ன இருக்கோ அவங்க கையில் என்ன இருக்கோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்கக்கூடிய நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்காது, வெறும் தானியங்கள் மட்டும்தான் அவங்களே பயிர் செய்து அதை வந்து சாப்பிட்டு வந்தாங்க. அப்போ என்ன தானியங்கள் இருக்கோ, சிறுதானியமாக இருக்கட்டும் அல்லது நெல் போன்ற தானியங்களாக இருக்கட்டும், அதை வைத்து சாப்பாடு என்னவோ அதை நிறைவாக காலையில் சாப்பிட்ருவாங்க. காலைல ஒரு 10 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டாங்கன்னா அது அதோட வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஈவினிங் ஒரு 6 மணிக்குள்ள ஒரு உணவு, நல்ல ஒரு திருப்தியான ஒரு உணவு வந்து சாப்பிட்ருக்குவாங்க. திருப்தியானதுன்னா அவங்க கையில் என்ன இருக்கோ அதை வந்து அவங்க சாப்பிட்றாங்க. அதுவும் காலையில் 6 மணி, அதோட பார்த்தீங்கன்னா சாரி காலையில் 10 மணி, அதோட வந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே சாப்பிட்றாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டைம் கேப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ளேயே அவங்க 2 வேளை உணவையும் எடுத்துக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்முடைய 24 ஹவர்ஸை வந்து 3 8ஆக பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் 1 8ல் அவங்க சாப்பிட்றாங்க, மீதி 2 8ஆக இருக்கக்கூடிய 16 மணி நேரம் வந்து வாய்க்கு பூட்டு போட்ட மாதிரி தான் இருக்காங்க. இதை தான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்லி இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு. நிறைய ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி சினிமாவில் துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங்கை வந்து பயன்படுத்தி தான் அவங்களுடைய உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்கிறாங்க. உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க தங்களுடைய உடல் எடையை குறைக்கணும்னாலோ அல்லது பலவிதமான நோயினால் போராடுறவங்க அந்த நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னாலோ கண்டிப்பாக இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. அதே நேரத்தில் ஏதோ ஒரு எக்ஸசைஸோ யோகாவோ பண்ணி நம்ம வந்து நம்முடைய உடலை எடையை குறைச்சிட்டோம், அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும்னாலும் அதுக்கும் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கால அளவு சொன்னேன். அதாவது காலையில் 10 மணிக்குள்ளே நம்ம ஒரு முறை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஈவினிங் 6 o'clock-க்குள்ளே ஒரு முறை சாப்பிட்றதுன்றது தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த 2 நேரத்தில் நல்ல ஒரு திருப்தியான உணவை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. அதாவது நல்ல ஒரு ஹோல் மீல்ஸ் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். டிஃபன் தான் சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. இல்லை இல்லை, நான் ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ரொம்பலாம் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்றவங்க ஏதாவது வந்து சிறுதானியங்களில் செய்த உணவுகளோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வெறும் ரைஸ் தான் எடுத்துக்கணும், சப்பாத்தி தான் எடுத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. ரொம்ப டயட்டில் இருக்கிற விரும்புவங்க அந்த ஈவினிங் டைமில் சாப்பிட்றது நீங்கள் வந்து சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். அந்த சுட்ட சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கூட டயட்டு ஃபுட்டாக கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதன் பிறகு 16 ஹவர்ஸ் வந்து நீங்கள் நம்ம வாய்க்கு பூட்டு போட்டு எந்த ஒரு உணவையும் கொடுக்காமல் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றது தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அப்போ பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு, உடல் எடையை வந்து நம்ம கட்டுக்குள் வைத்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட நமக்கு இது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது, நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு வழங்கிய ஒரு அற்புதமான அனுபவ அறிவு முறை
முறை தான் இது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல பல மாற்றங்களை நம்ம வந்து இந்த விஷயத்தில் காண முடியும். டாக்டர்கிட்ட போய் நம்ம ஏதாவது ஃபீஸ் கொடுக்கணுன்ற ஒரு அவசியமோ கட்டாயமோ எதுவும் இல்லாமல் கூட பல வியாதிகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மீல் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 8 o'clock நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ், அதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்றத விட வெஜிடபிள் ஜூஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஜூஸ் ஏதாவது நீங்கள் போட்டு ஒரு 8 o'clock குடிச்சிட்டு அதன் பிறகு 10 o'clock ஏதாவது சாப்பிட்டுட்டு அதோடு நீங்கள் வந்து 6 மணிக்கு சாப்பிடுங்க. இதை வந்து ஐயோ என்னாலலாம் டெய்லிலாம் இதை என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றவங்க, நீங்கள் இன்றைக்கி வாரத்தில் ஒரு 2 நாள் ஆச்சும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்ல நல்ல சேஞ்சஸாக உங்களுக்கு கிடைக்கும் லைஃப்பில்.